ஆசாதி ஜெய். இந்த காணொளி நமது பாரத தேசத்திற்காக போராடிய வீரர்களுக்கு சமர்ப்பணம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியவர் முதன் முதலில் தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை தொடங்கியவர் காரைக்கால் அம்மையார். அவரை பற்றித்தான் இங்கே பார்க்க இருக்கிறோம். அதீத பக்தி பல ஆச்சரியங்களை நிகழ்த்த வல்லது. பக்தியின் மூலம் பக்தர்கள் நிஜம் எது, உண்மையற்றது எது, உண்மை எது, பொய் எது, உண்மை நிலை எது, மாயை எது என்று கண்டறியும் நிலையை பெறுவர். இதனால் வாழ்க்கையின் தாத்பரியம் அவர்களுக்கு புரியும். இறைவனின் எல்லையற்ற அன்பை உணர்வர். இவற்றால் ஒரு பூ எவ்வாறு கனி முழுவதும் கனிந்தவுடன் தானாக உதிர்ந்து விடுகிறதோ, அதேபோல் தேவையற்ற ஆசாபாசங்களும் பொருள் மீது பற்றும் இவர்களை விட்டு அகன்றுவிடும். காரைக்கால் அம்மையாரை போன்ற பெரும் துறவிகளின் வாழ்க்கை வரலாறு எவ்வாறு அதீத பக்தி ஒருவரின் நிலையற்ற வாழ்வின் மீதான பற்றையும் பொருட்களின் மீதான பற்றையும் விளக்கி இறைவனுடன் அவர்களை ஒன்றென கலக்க உதவுகிறது என்பதை எடுத்துரைக்கிறது. புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் கடலோர பகுதியான காரைக்காலில் வசதிகள் நிறைந்த ஒரு வணிக குடும்பத்தில் 6ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். அவர் தந்தையின் பெயர் தனதத்தன். இவர் செல்வந்தராக மட்டுமல்லாமல் மிக நல்லொழுக்கம் நிறைந்தவராகவும் இருந்தார். அவர் தன் அன்பு மனைவியுடன் இறைவனை வேண்டி பெற்ற குழந்தை என்பதால் புனிதவதி என்று பெயரிட்டார். தன் குழந்தை பருவத்திலிருந்தே புனிதவதிக்கு சிவபெருமானிடமும் மற்ற சிவத்தொண்டர்களிடமும் அதீத பக்தி இருந்தது. இவரை பற்றி கூறப்படும் கதை ஒன்றில் இவர் பரமதத்தன் என்ற பணக்கார வியாபாரியை மணந்து சிவபெருமான் மீதுள்ள பக்திக்கு ஒரு பங்கமும் ஏற்படாமல் கணவருக்கு உகந்த மனைவியாக வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஒருமுறை பரமதத்தனின் வாடிக்கையாளர் ஒருவர் பரமதத்தனிடம் 2 மாம்பழங்களை கொடுத்தார். அதை அவர் தன் மனைவியிடம் கொடுத்து தான் மதியம் சாப்பிடும்போது பழத்தையும் சாப்பிடுவதாக சொன்னார். ஆனால் அவர் சாப்பிடுவதற்கு வீட்டிற்கு வரும் முன்பே சிவத்தொண்டர் ஒருவர் பிச்சை கேட்டபடி வாசலில் வர அவருக்கு உணவிட்டு அதனுடன் ஒரு மாம்பழத்தையும் புனிதவதி அளித்தார். கணவர் வீடு திரும்பிய பின் அவருக்கு உணவு பரிமாறி முடித்து அதனுடன் மீதமிருந்த மாங்கனியை வைத்தார். மிகவும் சுவையாக இருந்த அந்த கனியை சாப்பிட்டுவிட்டு மற்றொன்றையும் எடுத்து வரச் சொன்னார். சமையல் அறையினுள் சென்ற புனிதவதி சிவபிரானிடம் வேண்டி வணங்க ஒரு மாம்பழம் அங்கே அற்புதமாக வந்தது. அதை கணவருக்கு அளித்தார். அந்த பழம் முதலில் சாப்பிட்ட பழத்தை விட மாறுபட்டும் அதிக சுவையுடனும் இருப்பதை உணர்ந்தார். அதை பற்றி மனைவியிடம் வினவினார். தயங்கியபடியே புனிதவதியார் நடந்ததை கூற அதை நம்பாத கணவர் பரமதத்தன் மேலும் ஒருமுறை அந்த அதிசயத்தை செய்து காட்டும்படி பணித்தார். புனிதவதி மறுபடியும் சிவனிடம் வேண்டி உருக மீண்டும் ஒரு பழம் அங்கே தோன்றியது. இந்த காட்சி பயத்தை கொடுக்க பரமதத்தன் அந்த இடத்தை விட்டு ஓடத் தொடங்கினார். அவர் வேறொரு ஊரில் வீடு ஒன்றை எடுத்து வாழத் தொடங்க புனிதவதி கணவனின் வருகைக்காக காத்திருந்தபடி வீட்டை பாதுகாப்பில் வைத்திருந்தாள். உறவினர்கள் அவள் கணவன் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அவளை ஒரு பள்ளக்கில் ஏற்றி அங்கே அனுப்பி வைத்தனர். அவள் வருவதை கேட்டறிந்த பரமதத்தன் தன் 2வது மனைவி மற்றும் குழந்தையுடன் வாசலுக்கே வந்து புனிதவதியின் திருவடியை தொட்டு வணங்கினார். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் புரியாமல் நிற்க பரமதத்தன் தான் புனிதவதியை ஒரு கடவுளாக கருதுவதாக கூறினார். அவர் நிலையை புரிந்து கொண்ட புனிதவதி அவரை விட்டு விலகிச் சென்றாள். சிவனிடம் தன் அழகிய உடல் மறைந்து ஒரு பைசாச வடிவம் தர வேண்டி நின்றாள். கேட்ட வரத்தை அளித்த கடவுள் அவள் தோற்றத்தை ஒரு எலும்பு கூட்டின் நிலைக்கு மாற்றினார். பின்பு திருவாலங்காட்டில் விட்டிருக்கும் சிவபெருமான் மீது பாடல்கள் இயற்றி சிவபெருமானை இடைவிடாது வழிபடத் தொடங்கினார். ஒரு சில காலத்திலேயே அவருக்கு கைலாய மலைக்கு செல்ல ஆர்வம் ஏற்பட்டது. இறைவன் இருக்கும் இடம் என்பதால் அதில் கால்களை வைப்பது தவறு என்னும் எண்ணத்துடன்
கால்களை மேலே உயர்த்தி தன் தலையால் நடக்கத் தொடங்கினார். இவர் காரைக்காலில் பிறந்த காரணத்தினாலும் சிவபெருமானால் அம்மை என்று அழைக்கப்பட்டதாலும் இவர் பெயர் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கிறோம். வாழ்க அம்மையின் தொண்டு, வளர்க ஈசனின் பெருமை. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.